வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாங்களை பதிவிடுறோம் வித்தியாசமான ஒரு பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் எங்களுடைய நிகழ்ச்சி பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறையா வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி இந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் எங்களோட தொலைபேசி மூலமாகவே பார்க்கலாம் நீங்கள் நான் இருக்கிறது கோவையில் ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கினா இவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா அப்படிங்கலாம் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக மூணு நாள் அல்லது நாலு நாளில் உங்களுக்கு நானே கூப்பிட்டு ஜாதகம் பார்க்குறேன் ஸோ இந்த வித்தியாசமான ஒரு ஜோதிட முறையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பொருட்செலவு பண்ணிவிட்டு வர வேண்டாம் தொலைபேசி மூலமாகவே பார்க்கலாம் கோவை பகுதியில் இருக்கிறவங்க வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் ஸோ இப்போ இந்த விகாரி வருடம் பங்குனி மாதம் ராசி பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல போய் மறைகிறாரு இந்த சிம்ம ராசிக்கு ஆறுக்கும் ஏழு சனி பகவான் இந்த ரா உங்கள் ராசியாதிபதி ச சூரியனை பார்க்குறாரு அப்போ நண்பர்களால் ஒரு ஏமாற்றத்தையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடும் சண்டையும் ஒரு அவமானமும் பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் கலகம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா சூரியன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சூரிய கேலக்ஸி சூரிய குடும்பம் சூரியன் தான் குடும்பத்தின் தலைவர் பொதுவாக சூரியன்தான் தந்தை குடும்பத்தின் தலைவர் சூரியன் கிரகங்களின் தலைவன் சூரியன் அதை சனி பார்க்கும்போது சனி ஒரு ஊன கிரகம் அப்போ பார்க்கும் பொழுது கலகம் ஏற்படும் அப்போ உங்கள் மாதத்தில் துவங்குற அன்றைக்கே பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி காலையிலையே என்ன பண்ணுங்கள் ஒரு கண்ணாடி வாங்குங்க முகம் பாருங்க உடச்சிடுங்க டெய்லி செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணாமல் இருக்காதிங்க அதை பண்ணுங்க என்னோட செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணுறது ஒரு பரிகாரமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக வேலை செய்யும் அதாவது சூரியங்கிறது பிம்பம் சனிங்கிறது இருட்டு ஸோ நீங்கள் உங்களை நீங்களே ஃபோட்டோ எடுத்து டெலீட் பண்ணும் பொழுது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிறீங்க கிரகம் உங்கள் கிட்ட வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்று கூடைய புதன் அவர் எங்கே இருக்கார் உங்கள் ராசியை பார்க்குறாரு நிறைய இடத்துல பணம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய முயற்சி இருப்பீங்க நண்பர்கள்ட்ட கேட்பீங்க நிறையா நண்பர்கள் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க செய்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ப வேண்டாம் ஆனால் ரெண்டாம் அதிபதி உங்கள் ராசியாதிபதியை தொடர்றதுனால செவ்வாயும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அப்போ உங்களுடைய பேச்சை அளவாக வச்சுக்கோங்க இல்லாத நபர்கள்ட்ட அளவு கிடந்து பேசிடாதீங்க வீண் கலகம் ஏற்படும் உங்கள் ராசி அதிபதியை செவ்வாய் பார்க்குறாரு அப்போ எலக்ட்ரிக்கல் வயர் இருந்தால் வீட்டில் ஒரு அடி நீளம் வச்சுக்கோங்க ஸோ நோஸ் இந்த அதாவது ஸ்லீவ் கட்டர்னு சொல்லுவாங்க எலெக்ட்ரிஷியன் வச்சுருப்பாங்க அதை வச்சு துண்டு துண்டாக வெட்டி கீழே போடுங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வயரை பழைய வேஸ்டேஜ் வயர் அதுக்காக கடையில் போய் மீட்டு கணக்கில் வயர் வாங்காதீங்க அதுக்கு நல்ல நேரத்தில் வெட்டலாமா கெட்ட நேரத்தில் வெட்டலாமா அப்படிலாம் கிடையாது ஏதேன்னு ஒரு நேரத்தில் கட் பண்ணி கீழே போடுங்க ஸோ உங்கள் ராசியை செவ்வாயும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்த பாவகம் கடுமையாக பாதிக்கும் அப்போ செவ்வாயுடைய பார்வையில் சூரியன் போகிறாரு சனியோட பார்வையில் போகிறாரு செவ்வாய் சூரியன் ஏற்கனவே வந்து ரெண்டு அக்னி கிரகங்கள் சனியும் பார்க்குது ஸோ இப்போ கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகன விகத்தில் பொறுமையாக போங்க வீண் டென்ஷனை தவிர்க்கிறதுக்கு எலக்ட்ரிக்கல் வயர் கட் பண்ணி போடுங்க அதே மாதிரி இளநீர் நிறையா எடுத்துக்கோங்க வாட்ரு இன்டக் நிறையா எடுத்துக்கோங்க ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்கள் ஒரு தலை சுத்தல் மயக்கம் உஷ்ணாதிக்கம் ஏற்படக்கூடிய காலம் இது அதே மாதிரியே ஒரு பூமி சம்மந்தமாக ஏதாவது ஒன்று விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த முயற்சியை தள்ளி போடுங்க அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்க்கலாம் ஏன்னா உங்கள் அதிபதி உங்கள் ராசிக்கு அத்தனை நன்மை தரக்கூடிய கிரகங்களும் ராகி அதுக்குள்ளே எல்லாமே போய் சிக்கிருச்சு ஸோ அடுத்தடுத்த நிகழ்வு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியை சுக்கரனை குறிப்பாக அவன் பார்க்குறாரு ஸோ தொழிலில் வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஸோ இந்த சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராவல் ஆகி மாறி மாறி போக போக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க வண்டி வாகனத்தில் பொறுமையாக போங்க ஏன்னா ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியனை ஊனகாரகன் சொல்லக்கூடிய சனியும் யுத்த கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்ப்பதால் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது குடு நண்பர்களாலே ஏமாற்றக்கூடிய ஏமா ஏமாறக்கூடிய காலம் இது சிம்ம ராசிக்கு ஸோ நண்பர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய காலம் இது கவனமா இருங்க கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு வரக்கூடிய காலம் இது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சில் குரு பஞ்சமஸ்தானத்தில் பலமாக இருக்கார் அவரே எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தினுடைய வேலையை செய்வார் ஸோ போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்துக்கு தக்கவாறு இப்போ வேலை செய்வார் உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு பயப்படாதீங்க நல்லா இருக்குது ஸோ பொருளாதாரம் ஒரு பக்கம் சனி சூரியன் தடை செய்தாலும் ஒரு பக்கம் குருவின் மூலமாக எங்கேயாவது பணம் வரும் ஸோ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு முறை முடிந்தால் தேவிப்பட்டணம் இந்த பங்குனி மாதத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு நாள் தேவிப்பட்டினத்தில் போய் கடல் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வழிபட்டு கடல் அடைத்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க மாற்றம் ஏற்படும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்